இந்த வருஷம் மத்திய பட்ஜெட்டு எனக்கே கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்திச்சுங்க. ஆந்திராவுக்கு 15,000 கோடியாம், பீகாருக்கு 26,000 கோடியாம். அப்போ தமிழ்நாடு உனக்கு அல்வாதான். ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் அல்வாதான். இது எவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இந்தியா இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிஎஸ்டியில் தமிழ்நாடு 3வது இடம் 4வது இடம் வருது மாதம் மாதம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என் வரியை எடுத்துகிட்டு போய் நான் மத்திய அரசுக்கிட்ட கொடுக்குறேன், அது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்ததுன்னா அது எவ்வளோ பெரிய துரோகம். போன வருஷம் அப்படி தான் யூபி கொடுத்தாங்க. யூபியாவது பரவாயில்ல, நிறைய பேர் பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்களும் ஜிஎஸ்டி ரேங்கிங்கில் டாப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஆந்திராவுக்கு ஏன் கொடுத்தாங்க? சரி, அதை விட விட்டுலாம். பீகார்லாம் ஜிஎஸ்டியில் லாஸ்ட்டில் இருக்குங்க. அவங்களுக்கு ஏன் இவ்வளவு நிதியை கொடுத்தாங்கன்னா, நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் நினச்சா இந்த மத்திய அரசை கலைச்சிடலாம், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களோட மனசை குளிர்விக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை விட அவங்க தோற்று போகலாம், ஆட்சி கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சு ஜெயிக்கிறாங்க தோக்கிறாங்க, அது வந்து ஒரு வீரனுக்கு அழகு. இந்த மாதிரி ஒரு அடி பணிஞ்சு ஒட்டு மொத்த மக்களோட வரி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு ஸ்டேட்டுக்கு கொடுக்குதுன்றது ஒரு ஜனநாயக படுகொலை தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷத்தோட மத்திய பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.